இன்னும் சில நாட்களில் கல்லூரி பெண்கள் எந்த வகையான ஆடையை அணிய வேண்டும் என்று அரசு பரிந்துரை செய்யும் என்று வெளிவந்துள்ள அறிவிப்பு கல்லூரி மாணவிகளிடம் கோபத்தை உருவாக்கியுள்ளது. நாட்டின் சட்டமன்ற உறுப்பினரையும் நாடாளுமன்ற உறுப்பினரையும் தேர்வு செய்யும் அதிகாரத்தை பெற்ற தங்களுக்கு தங்களது உடையை தேர்வு செய்ய தெரியாதா என்று மாணவிகள் கேள்வி எழுப்புகின்றனர். எங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணுறோம், ட்ரெஸ் பண்ணலன்னு. எங்களுக்கு ஒரு டீசன்சி இருக்குது. ஸோ கரெக்டாக லெக்கின்ஸ் டாப் போட்டு நாங்கள் ஒழுங்காக தான் ஒர்க் பண்ணுவோம். அன்னெசரி எக்ஸ்ட்ரா அவங்களா ட்ரெஸ் கோட்லாம் கொண்டு வந்தால் அது கொஞ்சம் அன்அக்செப்டபிள் தான். ஸோ ஆஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். அது அடிப்படையில் இந்த கட்டுப்பாடுகள் மாணவர்களை அவர்கள் தங்களுக்காக சிந்திக்க முடியாதவர்கள் தங்களால் தங்களுடைய உடையையும் தங்களுடைய நாகரிகத்தையும் தன்னுடைய ஒழுங்கையும் பார்த்து கொள்ள முடியாதவர்கள் என்கிற ஒரு அடிப்படையான தவறான ஒரு கருத்திலிருந்து தான் இது பிறக்கிறது என்று நான் கருதுகிறேன். பல நேரங்களில் கண்களை தவிர அனைத்து உறுப்புகளையும் மறைத்து உடையணியும் மாணவிகள் இருக்கும் நிலையில் கொண்டு வரப்படும் இச்சட்ட விதிமுறைகள் தங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் அதை நிச்சயம் வரவேற்போம் என்கின்றனர். எங்களுக்கு வந்து லெகின் அண்ட் டாப் அந்த மாதிரி தான் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் மாற்றினாங்கன்னா ஒன்லி சுடின் டிஷர்ட்ஸ் நாட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஜீன் அண்ட் குர்தா ஜீன் அண்ட் லெகின் அண்ட் டாப் அப்படின்னு சொன்னாங்கன்னா வந்து நாங்கள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்போம், அதை நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். ஒரு உடையை போடுவதனால் பெண்கள் ஆண்களை ஈர்க்கிறார்கள் அல்லது வன்முறைகள் நடக்கிறது என்று கூறுவது என்பது மிகப்பெரிய ஒரு அபத்தமான ஒரு கருத்து. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பெண்கள் மீதான வன்முறைகள், குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறைகள் மிக மிக அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் நேற்றும் சென்ற வாரத்திலும் சென்ற மாதத்திலும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்புணர்ச்சி நடக்கிறது. இந்த குழந்தைகள் எல்லாம் எந்த உடையை காட்டி இந்த வன்முறையாளர்களை தூண்டினார்கள் என்பதை நிச்சயமாக இந்த சமுதாயம் உணர வேண்டும். தனி மனித உடை என்பது உணர்வுகளை வெளிப்படுத்தும் செயலாக மாறியுள்ள நிலையில் இதையும் அரசே முடிவு செய்யும் என்றால் அது அடிப்படை உரிமையை பறிக்கும் செயல் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். கபீஷ், ரெட்பிக்ஸ் நியூஸ்.